இருக்குதுக்கடா வெள்ளை இல்லையமானேன்னு மானம் கட்ட அயோக்கிய பள்ளியா இருக்கு. ஏற்பாடு பண்ணிருக்காங்களாம் அதுல நம்ம எல்லாரும் கலந்துகிடுவோம். கலந்துகிட்டு டிக்டாக் நண்பர்களே அனைவரும் நம்ம அதை கலந்துக்கிட்டு நிகழ்ச்சியை வந்து சிறப்பிப்போம். நாங்களா கிடைச்சோம் டிக்டாக்காரங்க? ஆ, நீங்க சொல்லி உங்க கம்பெனி விளம்பரத்துக்கு நாங்களா கிடைச்சோம்? எங்களை அவ்வளவு கழுவி கழுவி ஊத்துறாங்களே. சி, நான் எதுக்குமே வர முடியாது. இப்படி எனக்கு கேவலப்படுத்திட்டீங்களே. சாத்திரி அக்கடா மீன் ஒக்கடா மீன்ட்டு போ. நாள அடி தாங்கும் உள்ளம் இது, இடி தாங்குமா? நான் கதையழுதி 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 அத கழுத கவி கழுத கவி பாக்க வச்சுட்டாங்களே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். சாரி, நான் ஜிபிமுத்து கூட வீடியோ போட்டது எல்லாருக்கும் மனசு ரொம்ப கஷ்டப்படுன்னு நினைக்கிறேன். காலையிலேருந்து நானும் வீடியோ பார்த்துட்டே இருக்கிறேன். ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்க, ரொம்ப வருத்தப்படுறீங்க, எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது. ஜிபிமுத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு வரைக்கும் எனக்கு நானும் அவர் எதிரி தான். அவர் எனக்கு ஆகாது, எனக்கு அவர் பிடிக்காது. ஏன் நாங்கள் வீடியோ போட்டோம் அப்படின்னா, அது ஒரு பப்ளிக் அப்படிங்கிற போது நான் அவரை போய் எதிர்த்து இருக்கிறது எனக்கு பிடிக்காது. ஏன்னா நான் எதிரியை கூட எனக்குமே பகையாக நான் நினச்சது கிடையாது. அவர் இப்போ வரைக்கும் எனக்கு எதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், சத்தியமாக சொல்கிறேன். அவருக்கு எனக்கும் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் அப்படி கிடையாது. நீ வேணா சண்டைக்கு வா. எப்படி டிக்டாக்கில் ரவுடியாக வலம் வரும் பிரபல செக்ஸ் நடிகைக்கும், டிக்டாக் புகழ் பவுடர் போட்ட பண்டாரம் மற்றும் பனியன் போட்ட சனியன் என்று அழைக்கப்படும் தலைவருக்கும் நடக்கும் சாந்தி முகூர்த்தத்தை லைவ் போடும் உரிமத்தை பேப்பர் ஐடி பெற்றுள்ளது என மகிழ்ச்சியுடன் தெரிவித்தார். பேப்பர் ஐடி என்னது கையில் லமலமன் வருதா? எப்பவும் வீடியோ போடுவீங்களா? நாரப்பையில கையில் லமலமன் வந்து கிரேண்டர் ஓட்டு கையால உடம்புல ஜிபி முத்து எப்பவும் வீடியோ போடுவீங்களா? ஜிபி முத்து இங்கு சூம்பி போய் கிடக்கான் செத்தப்பையில. வீடியோ பார்த்து அவ்வளவு அறுத்து கழி குடிக்காங்கன்னு வச்சு என் வாழ்க்கையில் இன்னும் நான் என் எல்லா கொடுமைகளை பார்க்கணும்னு இருக்கோ எனக்கே தெரியல. கனவுகளை எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் முடிச்ச உடனே தக்கன அந்த பிரச்சனைகள் வெளியே வர்ற மாதிரி என் வாழ்க்கையில் இருந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். இந்த செனங்குண்ட சிறுத்தையை சிராச்சு சிறங்கு வர வச்சுட்டாங்க. ஆறிருச்சு. இந்த மதம் கொண்ட யானையை மண்டி போட வச்சு நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இல்ல. மானம் அங்க படுத்திட்டானுங்க. டிக்டாக் நண்பர்கள் அனைவருக்கும் வழக்கறிஞர் சிவாவின் அன்பு வணக்கம். சமீபத்தில் மதுரை மீட்டை பற்றின ஒரு பதிவு தான் ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கு. நிறைய பேர் 1500 ரூபாய் கொடுத்து ஒரு பெரிய புகழ்பெற்ற நடிகை கிட்ட அவார்டு வாங்க போறோம் அப்படின்னு சொல்லி நம்பி போய் ஏமாந்துருக்காங்க. பொதுவாக அவார்டு ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது நம்மளுடைய திறமைக்காகவும் நாம் படைத்த சாதனைக்காகவும் அதை நம்மை தேடி வரணுமே தவிர, நம்மளே போய் ஒரு 1000 ரூபாயோ ஒரு 1500 ரூபாயோ பணத்தை அவங்க கிட்ட கொடுத்து அந்த 1500 ரூபாயில் அவங்க ஒரு 100 ரூபாய்க்கோ ஒரு 200 ரூபாய்க்கோ ஒரு சின்ன அவார்டு மாதிரி ஒன்று வாங்கிட்டு அது நமக்கு அவங்க திருப்பி தர்றது வந்து அவார்டு ஃபங்க்ஷன்னு சொல்லிக்க முடியாது. அவார்டுக்குன்னு ஒரு தனி மரியாதை இருக்கு, யாரும் கெடுத்துக்காதீங்க. அது மட்டும் இல்லாம அவார்டு ஃபங்க்ஷன்னு சொல்லி வெளியூர்ல போயிட்டு உங்களோட நேரம், நீங்க கொடுக்கக்கூடிய ஒரு 1500 ரூபாய், அதுல கிடைக்கக்கூடிய ஒரு ஏமாற்றம், அது உங்களுக்கு தரக்கூடிய மன அழுத்தம், ட்ரோலர்ஸ்க்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு லாபமாகவும் போயிடும். நீங்க நிஜமான திறமைசாலியா இருந்தா அவார்டும் புகழும் உங்களை தேடி வரும். யாரும் காசு கொடுத்து அவார்டு வாங்காதீங்க. இதனுடைய ஒரு தாழ்மையான கருத்து.